இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு மத்திய அரசு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தேனி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் இணைந்துள்ள விவசாயிகள் அதிக மகசூல் பெற்று பயனடைந்து வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கோதுமை, நெல் மற்றும் பயிர் வகைகளின் உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் அதிகரித்து உணவு தானியத்தில் தன்னிறைவு அடைவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு வேளாண்மையில் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி பண்ணை மேலாண்மை முறைகளை எடுத்துரைத்து மகசூல் குறைபாட்டை போக்கி அதிக விளைச்சல் காண வழிவகை செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் இணையும் விவசாயிகளுக்கு சாகுபடி செய்ய தேவையான விதைகள் முதல் அனைத்து இடுபொருட்களும் பொருட்களும் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது. பயிர் உற்பத்தியை அதிகரிக்க தேனி வட்டாரத்தில் உளுந்து சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 20 கிலோ அளவில் மானிய விலையில் விதைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் வேளாண்மை உதவி அலுவலர் கண்ணன். பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்காக தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானிய விதையில் விதைகள், இயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் வழங்கப்பட்டு வருகிறது. தேனி வட்டாரத்தில் 100 ஹெக்டர் அளவில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் 20 கிலோ உளுந்து விதைகள், இயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள், நுண்ணூட்ட சத்துகள் வழங்கப்பட்டு வருகின்றது. தேனி மாவட்டம் பூஞ்சாம்பட்டி கிராமத்தில் என்னுடைய நிலம் இருக்கிறது. ஆகையினால் உளுந்து மானிய விலையில் உளுந்து கொடுத்தாங்க. அதையினால் உளுந்து விவசாயம் செஞ்சதில் எனக்கு நல்ல லாபம் கிடைச்சது. மழையும் செழுமா பெஞ்சது. 20 லட்சம் ரூபாய்கள் எங்களுக்கு மிச்சமாச்சு. இந்த திட்டங்கள் நல்ல திட்டங்கள், பயனுள்ள திட்டங்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகள் ரசாயன உரங்களை தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் இயற்கை வேளாண்மைக்கு விவசாயிகள் முன்னுரிமை அளித்தால் உணவு தானிய உற்பத்தியில் விரைவில் நம் நாடு தன்னிறைவு அடைந்த நாடாக மாறும் என்பதில் மாற்றம் இல்லை. பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரசாயன உரங்களை விவசாயிகள் தவிர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் இயற்கை வேளாண்மைக்கு விவசாயிகள் முன்னுரிமை அளித்தால் நம் நாடு உணவு தானிய உற்பத்தியில் விரைவில் தன்னிறைவு அடைந்த நாடாக மாறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பொதிகை செய்திகளுக்காக தேனி மாவட்டத்தில் இருந்து ராஜ்குமார்.